சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா விச்சுவேல் முருகனுக்கு கரகரோகர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், வீட்டுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளுக்கு ரொம்ப ஒரு பெரிய சக்தி உண்டுங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஓம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கக்கூடிய ஓம், இப்படி ஓம்னு நம்ம போட்டு எழுதுகிற ஓம், வேலுக்கு, திருசூலத்துக்கு, அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்வஸ்திக்கு, இந்த ஸ்வஸ்திக் போடுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு சிம்பிளும் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கொண்டது. அந்த சிம்பிளை பார்த்த உடனே நம்மளுக்குள்ள உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது ரெண்டுமே கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்தல் ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி அந்த சிம்பிளை வந்து போடுறாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிள் இருக்கும்போது நம்மளுடைய கண் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிம்பிள் மேலே தான் அந்த கண் வந்து போகும். அப்படி போகும்பொழுது அந்த குறியீடு என்ன பிரதிபலிக்கிறதுனா, இது தெய்வீக சக்தி கொண்டது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓம் அப்படின்னு போடும்பொழுது அது எதை குறிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவர்கள் வீட்டில் தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடியதை குறிப்பிடுறது, நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்துட்டிங்கன்னா, வேல் இருக்குது. இந்த வேல் எதை குறிக்கிறது பாருங்கள், இவர்கள் முருக பக்தர்கள் என்று குறிக்கப்படுகிறது. திருசூலம், அம்பாள் பக்தர் என்று குறிக்கப்படுகிறது. சிவலிங்கம், சிவபக்தர் என்று குறிப்பிடப்படுகிறது. திருநாமம், அப்போது பெருமாளுடைய பக்தர் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சிருக்காங்க. அப்போது எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடிய தன்மைகள் கொண்ட சக்தியின் வழிபாடாக அவர்கள் வழிபடுகிறார்கள் என்பதை தெரியும். குருமார்களின் வழிபீடங்களாக இருக்கார்கள். அப்படி ஒவ்வொரு ஸ்தாபனம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த குறியீடுகளை பிரதானமாக கொண்டிருக்காங்க. நீங்கள் நிறையா பார்த்துட்டிங்கன்னா, சுவாமி சச்சிதானந்தருடைய அந்த தியான மண்டபத்துக்கு பார்த்து வெளிநாட்டில் கட்டியிருக்கக்கூடிய தியான மண்டபமாகட்டும், இந்த தியான மண்டபத்தில் போய் பார்க்கும்போதும் சரி, அங்கே ஃபுல்லாக அந்த லோட்டஸ் டெம்பிள்னு சொல்லுவாங்க, அந்த லோட்டஸ்லேருந்து மேலே வரும்போது சுற்றிலும் அந்த குறியீடுகள் இருக்கும். எல்லா மதங்களுடைய குறியீடுகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அந்த கோயில் ஞான விநாயகர், அதுக்கு ஏற்க நேர ஆப்போசிட் தியான மண்டபம் இருக்குது. அங்கே போனாலும் நீங்கள் வந்து சுற்றிலும் நடுவில் லோட்டஸ் இருக்கும், சுற்றிலும் அந்த லைட்டு வந்து மேலே போகும், சுற்றிலும் அந்த மத்தங்களுடைய விசேஷங்களை பற்றி போட்டிருக்கும். ஸோ இந்த குறியீடுகள்லாம் எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், அவர்கள் இதை சார்ந்தவர்கள், இந்த பக்தியை சார்ந்தவர்கள், அந்த சக்தியை சார்ந்தவர்கள், அவர்கள் இதை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது. ஸோ அந்த சிந்தனையை எதிர்த்தாப்பில் பார்க்குறவங்களுக்கும் ஒரு க்ஷணம் அதனுடைய அர்த்தமும், ஒரு க்ஷணம் அதனுடைய விஷயங்களும் அவங்களுக்கு போகும். அதனால தான் டாலர், நம்ம வந்து கழுத்தில் வந்து டாலர் போட்டுக்கிறது, நெற்றியில் வந்து விபூதி வச்சுக்கிறது. சபரிமலைக்கு போகிறவங்க பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து கருப்பு உடுத்து, ப்ளூ நீலம் உடுத்துவாங்க, காபி உடுத்திருப்பாங்க. ஸோ இந்த நிறங்களையும் அவர்களுடைய அந்த மாலையும் அவர்களுடைய அந்த விபூதி சந்தனமும் என்ன குறிக்கிறதுனா, அவர்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்துறது. ஸோ எதை நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்களோ, நீங்கள் எதை கொண்டு வரீங்களோ, அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு. ஸோ அதுதான் இந்த வீட்டினுடைய சக்தி மயத்தையும் திருஷ்டியும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு அலைவரிசை, ஒரு அற்புதமான வைப்ஸை கொண்டது. ஸோ உங்கள் வீட்டு முன்னாடி நீங்கள் என்ன குறியீடு போட்டிருக்கீங்களோ, என்ன ஒரு பக்தி சார்ந்த விஷயத்தை வச்சுருக்கீங்களோ, அதுதான் வர்றவர்களுக்கும் அல்லது பார்க்குறவர்களுக்கும் கெட்ட சிந்தனையோடு இருந்தால் கூட அவர்களை மாற்றும் தன்மைகளை இது கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வீட்டில் வாசலில் மஞ்சள் குங்குமம் எடுத்து போடுங்க. கிருமி நாசினி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிருமிகளை நாசனம் பண்ணக்கூடிய, அதனால தான் கையில் மஞ்சள் தடவுறாங்க, சாப்பாட்டில் மஞ்சள் போட்டு நம்ம சாப்பிட்றது, நிறைய விஷயங்கள். மஞ்சள் ஒரு பெரிய மூலிகை இல்லையா? அதே தான் ஹரித்ரா குங்குமம். குங்குமத்தில் என்ன சார், மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து தான் குங்குமம். அதனால் ஹரித்ரா குங்குமம் மாவிளையிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது ரொம்ப அற்புதமான ஒரு மிகப்பெரிய பிரபல்யமானவங்க தொலைக்காட்சியில் சொல்லும்போது சொன்னாங்க. மாவிளையில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆக்சிஜன், அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த தன்மை, அது வாடம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுலேருந்து அந்த தன்மைகள், நீங்கள் அந்த பப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே மாவிளையில் அவ்வளோ சக்தி உண்டு, வேப்ப இலையில் அவ்வளோ சக்தி உண்டு. அந்த காலத்தில் இந்த குறியீடுகள்லாம் எதற்காக, ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, அந்த ஆன்மீகத்திலேருந்து ஒரு பெரிய மருத்துவமும், மருத்துவத்திலேருந்து ஒரு பெரிய கணக்கும், கணக்கிலிருந்து ஒரு பெரிய
மனோ தன்மைகளை கொடுத்து ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஆன்மீக விஷயத்துலேயும் மனதை கொண்டு அதை ரிலேட் பண்ணி நீங்கள் இருந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யோகான்னா என்னென்னு தெரியும், உங்களுக்கு ஆன்மீகம்னா என்னென்னு புரிய வரும். அதே சமயத்தில் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டம், இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிய வரும். இன்றைக்கி நம்ம பார்த்த ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம வந்து அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் பார்த்தோம். வீட்டுக்கு முன்னாடி ஏன் இந்த ஓம் போடுறோம், எதுக்கு சூலாயுதம் கொண்டு வரோம், எதுக்கு அந்த கேட்டில் வந்து இந்த சிம்பிள் வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இதே வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம், இல்லை நம்ம வீட்டில் இருப்போம், நம்ம தெரிஞ்சுட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரங்கள், ஜோதிஷாச்சாரியர், ஜோதிட சாம்ராட் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.